वीटल अरे मलपी இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் இதுவும் பாத்தீங்கன்னா வீட்லயே அரைச்ச வரமிளகாய் பொடி வெறும் வரமிளகாய் மட்டும் அரைச்சது இதுதான் நான் வந்து தக்காளி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணேன் இது வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா தூள் இது வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா தூள் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா இது தேங்காய் பால் पच मिंगण नाम ना वन मंजल तूल वर मिगाई तूल और स्पून सेतिकलि पड़ी नाल स्पून सेतिक गरम मसाला पड़ी और स्पून चिकन मसाला और स्पून नल्ला मिक्स पनिकला
நல்லா வணங்கட்டும் மசாலாஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில வணங்கணும் இப்போ நான் அரிஞ்சு வச்சிருந்த மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் சின்ன டம்ளர் இந்த டம்ளர்ல ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருந்த பச்சை மிளகாய சேர்த்துக்கிறேன் இப்படியே வேகட்டும் கலக்க வேணாம் பச்சை மிளகாய இப்போ நான் மூடி வச்சிரலாம் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும் நீ நல்லா பார்க்கணும் பத்திச்சுனா என்ன பண்றது மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் செய்யணும் இப்போ அடையில எடுத்து பாத்துக்கலாம் அடி தண்ணி கீழே குழைச்சிருந்தா அடி புடிச்சிருந்தா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பண்ணணும் நல்ல வேளை தண்ணி கொதிக்கல இப்போ நாம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலரி கலரி ஊத்துக்கலாம் அப்பதான் அடி பிடிக்காது இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் சூடா இருக்கு வெந்திருச்சு இப்போ நாம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் மனம் செம்மைய தூக்குதுங்க சாப்பிடலாம் போலவே இருக்கு ஆனா நல்ல வேகணுமே இப்ப நம்ம ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நிறுத்த இல்ல இல்லன்னா தேங்காய் பால் வந்து பிரிஞ்சு வந்துரும் நம்ம ஒரு கொதி வந்தோனே ஆஃப் பண்ணிடலாம் இல்லன்னா திரிஞ்சு போயிடும் தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும் போதும் இனி நிறுத்த இல்ல கொதிச்சு பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்ம ருசியான காளான் கிரேவி ரெடி மனம் செம்மையா அடிக்குது நம்ம ருசியான காளான் கிரேவி ரெடி இப்ப நாம ஒரு பவுல்ல ஷிஃப்ட் பண்ணி சாப்பிட்டு போயிடலாம் இப்ப நம்ம ருசியான காளான் கிரேவி ரெடி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம் இப்போ நாம டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம் சூடா இருக்கு உண்மையாவே செம்ம டேஸ்டா இருக்கு வேற லெவல் இருக்கு எங்கேயோ போயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்ப நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் பாய் பாய்